டிஸ்கிளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிடுச்சு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் ப்ளேலிஸ்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து நான் மென்ஷன் பண்ண மாதிரி நான் இந்த காலையில் தான் மென்ஷன் பண்ணேன் இருபத்தொயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ட் அதை பிரேக் பண்ணா நம்மளுக்கு இருபதாயிரம் அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை டார்கெட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டு ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் அதுலயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுல நான் என்னுடைய ஹெட்டிங் அதுதான் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி பழைய லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் ஏழு நாளைக்கு முன்னாடி வேணாம் வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்போ நீங்க அந்த கணக்குப்படி எடுத்திருந்தீங்கன்னா அந்த பாட்டம்ல இருந்து அப்படி பாட்டம்ல இருந்து எடுத்திருந்தா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் பை பண்ணி வச்சிருந்தனாலே போதும் பட் நான் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றது கிடையாது எனக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்றதுக்கு நேரம் கிடையாது நிறைய பேர் கேட்பாங்க என்னுடைய உடைய கரெக்டாக கரெக்டா இருக்கு அப்போ நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணா நல்லா ப்ராஃபிட் வரும் பட் நீங்கள் பாருங்க இந்த பாட்டம்ல இருந்து ஹை போயிருக்கு நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டையும் ரீச் பண்ணி அதுக்கும் மேல கொஞ்சம் ட்ரேட் ஆயிருக்கு பட் நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாம எனக்கு வாட்ச் பண்றதுக்கு நேரம் இல்லாம இருந்திருது அப்படின்னா சடனா ஒரு செல்லிங் இது மிகப்பெரிய ஒரு செல்லிங் வந்துருக்கு கிட்டத்தட்ட என்டையர் ப்ராஃபிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காலி பண்ணி விட்டுட்டாங்க ஸோ அப்போ நம்ம இல்லை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக அதுக்கு டைம் அப்படிங்கிறது வேணும் எனக்கு அது இல்லாததுனால நான் ட்ரை பண்ணுறது கிடையாது ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் டாப்பில் கிரியேட் ஆகக்கூடாது அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய செல்லிங்கான ஒரு இண்டிகேஷன் ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து சைட்வேஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு அந்த லெவலில் கிராஸ் பண்ணா மட்டும்தான் இருபத்தோறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இன்னைக்கான ஹை ஓகேங்களா இன்னைக்கான ஹை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஸோ இந்த லெவலில் வச்சுக்கோங்க நூற்றி முப்பதுன்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்டா இப்போ கன்வெர்ட் ஆயிருக்கு இன்னைக்கு க்ளோசிங் வந்து எக்ஸாக்டா நம்மளுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் இருபத்தி எட்நூத்தி முப்பது அந்த ரேஞ்சு கிட்ட நம்மளுக்கு க்ளோசிங் வைக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த க்ளோசிங் பிளேசஸ்ல கொஞ்சம் பாயிண்ட் மேல வரலாம் ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் வந்துச்சு அப்படின்னா அகைன் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் கிரியேஷன் ஃபார்ம் ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு ஸோ அது எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லிங்கான இண்டிகேஷன் மாதிரி எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இன்னைக்கான மேஜர் ஃபாலுக்கான காரணம் ரிலையன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி ஸோ ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில ஒரு தொண்ணூறு ரூபா வரைக்கும் மேலே போயிருந்துச்சு அதனால தான் மார்க்கெட்டும் மேஜரா மேலே போச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் தான் இருந்துச்சு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆனதுனால நிப்டியும் பேங்க் நிப்டி ரெண்டுமே ஃபாலோ ஆயிருக்கு ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலிங் ஆயிருக்கு ஓகேங்களா இன்னைக்கு நம்ம எப்போ வளர்க்கணும் போல நம்மளுடைய ஒரு சில ஸ்டாக்ஸை பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ரோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஇ ஷிப்பிங் ஸோ ஜிஇ ஷிப்பிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சார்ட்ல வைக்கும் கிளியரா ஒரு எம் ஷேப் ஃபீல் வரும் பாருங்க ஒரு ஹை மூவ் ஆயிருக்கு தென் ஒரு டாப் தென் லோ தென் ஒரு டாப் அந்த டாப்ல இருந்து அகைன் ஃபால் ஆயிருக்கு ஓகேங்களா என்னைக்குமே நம்ம இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம் ஒரு லோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் அந்த ப்ரீவியஸ் தான் வைப்போம் ஏன்னா அது டபுள் டாப்பா கன்சிடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த பிரைஸ கட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது நம்மளுக்கு எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹையை வந்து கட் பண்ணுது அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற பிரைஸை கட் பண்ணுது அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா எட்நூத்தி ஐம்பத்தி வந்துச்சு அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கட் பண்ணுச்சுன்னா எழுநூத்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சோ இது வந்து நம்மளுக்கு இப்போ இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடே பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜோன் மேலே கட் பண்ணா மேலே டார்கெட் கீழே கட் பண்ணா கீழே டார்கெட் நம்மளுக்கு ஓகேங்களா டார்கெட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு வேணால் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் சோ எஸ் பேங்க் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட டச் பண்ணிட்டு இப்ப ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஹை நெக்ஸ்ட் ஹையை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லெவல் வரும் நெக்ஸ்ட் ஹை ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல பட் இங்க இப்போ இப்ப ஃபாலோ ஆகுறதுனால நம்ம இது ஒரு ஹையை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வருதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு டவுட் தான் நான் மென்ஷன் பண்றேன் அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் ஷேப் அப்ப ஹேண்டில் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட பவுன்ஸ் பேக் ஆக்கலாம் இப்போ ஒரு லெவல் டிரா பண்ணிருக்கேன் இல்லைங்களா அப்படி பார்க்கும்பொழுது அஹ் இருபத்தி ஒரு ரூபா எழுபது பைசா இருந்து இருபது ரூபா அறுபது பைசா இந்த லெவலுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க வந்துச்சு அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக் வரும்பொழுது நம்மளுக்கு கப் அண்ட் ஹேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு அப்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை இந்த கட் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷேர் நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கக்கூடியது பதினாறு தான் ஓகேங்களா இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல பத்தொன்பது ரூபா முப்பது பைசால அதை கட் பண்ணிருச்சு அப்படின்னா பதினஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு பைசா ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசோக் நான் நம்ம அசோக் வந்து எப்பயோ பார்த்தோம் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வரும்பொழுது டிரா பண்ணிருந்தோம் இந்த கேண்டிலுக்கு இந்த கிரீன் கேண்டில் நூத்தி அறுபத்தெட்டு அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் லைன் டிரா பண்ணிருந்தேன் இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்க எத்தனை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டை டச் பண்ணது பவுன்ஸ் பேக் சப்போர்ட்டை டச் பண்ணது பவுன்ஸ் பேக் ஸோ இங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இப்போ இந்த வாரமும் அதே தான் காமிச்சிருக்கு அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் வெஜ்னு சொல்லுவோம் இதை கிட்டத்தட்ட ஒரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அந்த ஹையில டச் பண்ணிட்டு தான் ஃபாலோ ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு லோ சப்போர்ட் லைன் இருக்கு இப்போ அந்த லோ சப்போர்ட் லைனுக்கு நியராக வந்துருச்சு ஸோ ஒரு வேலை இது வேஸ்லேயே மூவ் ஆயிட்டு இந்த லைனை டச் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் நூத்தி தொண்ணூறு தான் நம்ம இங்க இருக்கும்போது நூத்தி தொண்ணூறு தான் டார்கெட்டாக கொடுத்துருந்தோம் கரெக்டாக ரீச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இப்போ அகைன் அதே நூற்றி தொண்ணூறு தான் டார்கெட் அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இரநூறு இரநூத்தி பத்து வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இருநூத்தி நாற்பது வரைக்கும் இது போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஓகேங்களா நூத்தி தொண்ணூறு கட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஷேர் பார்க்கலாம் பயோகான் சோ பயோகான் நம்ம இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தோம் பிரேக் அவுட் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஃபாலோ ஆகும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ண பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ லைன் வந்து ஒரு ரிவர்சல் சிக்னல் கொடுத்துருச்சு சோ அகைன் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கட் பண்ணுச்சு அப்படின்னா முன்னூத்தி இருபது முன்னூத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்னூத்தி இருபது ஃபர்ஸ்ட் டார்கெட் முன்னூத்தி ஆறு செகண்ட் டார்கெட் நான் இப்போ மென்ஷன் பண்றது இதை பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணாம எடுக்காதீங்க ஏன்னா இங்கிருந்து சைட் வேஸ் கூட மூவ் ஆகலாம் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் மேபி இது உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்க்க கிடையாது நான் வந்து டெக்னிக்கல் என்ட்ரியை மட்டும் தான் மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா இந்த க்ரீன் கேண்டில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த க்ரீன் கேண்டில் நம்மளுடைய ப்ராஃபிட் ஓகேங்களா அப்படி வரும் பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அதுக்கான காரணம் இந்த டெக்னிக்கல் என்ட்ரி அதே மாதிரி இப்ப ஒரு டெக்னிக்கல் என்ட்ரி மென்ஷன் பண்றேன் அது வந்து இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாலும் சரி பண்ணினாலும் சரி அந்த டெக்னிக்கல் என்ட்ரி நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஷேர் சிஎம்எஸ் இன்ஃபோ ஸோ இன்னொரு ஷேர் இருக்கு அதை முன்னாடி ஃபைனலா சொல்றேன் சிஎம்எஸ் இன்ஃபோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபிள்யூ ஷேப் ஃபார்மேஷன்ல இருக்கு அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு நானூத்தி பத்து அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணி ஒன் வீக் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் ட்ரெண்ட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்படி போகும்பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நானூத்தி ஐம்பது அப்படிங்கிற ப்ரைஸை வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு இது எல்லாமே ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பாட்டம் கட் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா இதை ட்ரையே பண்ணாதீங்க ஜஸ்ட் விட்டுருங்க அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபிளாக் பேட்டர்னா மேபி கன்சிடர் ஆகலாம் இங்க அதாவது முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கூட வரலாம் இங்கே வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபிளாக கன்சிடர் ஆகும் ஓகேங்களா இது வீக்லி சார்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ரைஸஸ் எல்லாம் மூவ் ஆகுறதுக்கு ஒருவேளை இந்த பாட்டம் லைனை டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் காமிக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படி காமிக்கும்பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நானூற்றி பத்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனாமா பெட்ரோ கெமிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷ் சேனல் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இந்த வாரம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ப்ரைஸ் வந்துருச்சு ஸோ ஒரு வேலை அகைன் கீழ வந்து டச் ஆகிட்டு ஒரு ரிவர்சல் காமிக்குதுன்னா பாட்டம் லைன் கட்ட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ட்ரை பண்ணலாம் ஒரு முன்னூத்தி பத்து அந்த ப்ரைஸ் கட்ட ஒரு ரிவர்சல் சைன் காமிக்கணும் தட் மீன்ஸ் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து நம்மளுக்கு வரணும் அதான் ரிவர்சல் சைனுக்கான இண்டிகேஷன் அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு இந்த டாப்பை ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம் முன்னூத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பதுங்கிற பிரைஸை கட் பண்ணிச்சு முன்னூத்தி எழுதுன்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க முன்னூத்தி எழுபதை கட் பண்ணுச்சு அப்படின்னா நானூத்தி இருபது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இந்த ஷேர்ல நிறையாவே இருக்கு ஓகேங்களா இன்னொரு முக்கியமான ஷேர் ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடியது ஆஹ் லிமிடெட் சோ இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இதில் மேஜரா ஒரு ப்ராப்ளம் வர கிடையாது ஃபீல் ஆகல பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபதுல இருந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஃபால்னே சொல்லலாம் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஃபால் ஆயிருக்கு இப்போ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாலிங் இல்லாம வேற எதையுமே காமிக்க கிடையாது ஒரு சின்ன ரிவர்சல் காமிச்சுது இதில் எனக்கு இந்த ட்ரெண்ட்லைன் எதுவுமே இது பே ஃபாலோ பண்ணவே கிடையாது ஏன்னா இங்கே வேணா பாருங்க நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்றோம் நினைச்சுக்கோம் இங்க இருந்து நெக்ஸ்ட் ஹையை கனெக்ட் பண்ற மாதிரி ட்ரெண்ட் லைன் போறோம் ஓகேங்களா ட்ரெண்ட் லைன் போன்றது அப்புறம் பாருங்க இங்கே எல்லாம் பிரேக் அவுட் நடந்திருக்கு ஸோ பிரேக் அவுட் நடந்துட்டு கீழே தான் வந்திருக்கு பாட்டம்ல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்போ நெக்ஸ்ட் ஹை அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த ஹை இருக்கு இல்லீங்களா இதை கனெக்ட் பண்ற மாதிரி லைன் போட்டாலும் அதுவும் பிரேக் ஆகிட்டு கீழே தான் போயிட்டு இருக்கு அப்போ இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனையும் இது மதிக்க கிடையாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மூணாவது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இந்த ஹைல இருந்து நெக்ஸ்ட் ஹை கனெக்ட் பண்ற மாதிரி ஓகேங்களா okay, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அந்த ட்ரென்ல என்ன பிரேக் பண்ண கிடையாது இப்போ நம்மளுக்கு இந்த ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு ஐயாயிரத்தி நூத்தி எழுபதுன்னு வச்சுக்கோங்க நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எண்பதுக்குள்ள ஒரு சப்போர்ட் இருக்கு அங்கிருந்து ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதையும் கட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாவே நாலாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ப்ரைஸ்ல ஒரு முக்கியமான சப்போர்ட் நாலாயிரத்துல இருந்து நான்கு நாலாயிரத்தி ஐம்பதுல இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு இங்க வந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஷேரை பை பண்ணலாங்கிற ஐடியால இருக்கேன் ஓகேங்களா பட் இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வருமான்னு தெரியல நான் இந்த லெவலுக்கு வந்தா மட்டும் தான் பை பண்ணுவேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதனுடைய பண்டமென்டல்ஸ் பாருங்க நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷேருக்கு பண்டமெண்டல் பாக்குறோம் ஏன் அப்படின்னா இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு கோடி ஆனா ப்ரைஸ் பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப அதிகம்னா ஓவர் வேல்யூன்னு மென்ஷன் பண்ண முடியாது ஸ்டாக்னுடைய பிஇ இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக தான் இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாடரேட் வேல்யூ தான் ஓகேங்களா ஒரு அண்ட் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் கிடையாது ப்ரைஸ் வேணா உங்களுக்கு அதிகமாக ஃபீல் ஆகலாம் ஏன்னா இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்னுடைய கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு முப்பது லட்சம் ஷேர்ஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கே இருக்கு ஓகேங்களா ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே நல்லா டீசெண்டாக இருக்கு ஃபேஸ் வேல்யூ பத்து தான் இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கு ஓகேங்களா இந்த கம்பெனியில் டெப்டே கிடையாது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் சேல்ஸ் க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட வீட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது அப்போ இந்த ஷேர் ப்ரைஸில் நம்மளுக்கு மேஜரான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து வர கிடையாது இந்த சேல்ஸ் க்ரோத்தும் ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு உள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த ஷேரில் வந்து க்ரோத் இருக்காது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும் இன்டெரன்சிக் வேல்யூ பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புக் வேல்யூ ஆயிரத்தி இரநூத்தி மூணு அப்போ நாலாயிரம் அப்படிங்கிற ப்ரைஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் தான் நம்மளுக்கு ப்ரைஸ் டு புக் இருக்கும் அதே மாதிரி இன்டர்ன்ஷிக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஒரு டூ டைம்ஸ் தான் இருக்கும் அது ஒரு மேஜரான ப்ராப்ளம் கிடையாது இதனுடைய இஎம்ஐ கிராஸ் ஓவர்ஸ் டிஎம்ஐ கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா இல்ல கம்பெனில தான் டெப்ட் இல்லைங்கிறதா மேஜரான ப்ரோஸ் கான்ஸ் எதுவுமே இல்லை ஓகேங்களா இவங்க எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது இந்த கம்பெனி ஸ்டில் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் ஓகேங்களா நல்ல ப்ராஃபிட்ஸ் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா ஸ்மூத்தா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு பெரிய அப் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல ப்ராஃபிட் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த பிரைஸ் வந்து சடனா வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் போயிருக்கு இல்லைங்களா அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா மேபி ப்ராஃபிட் சடனா இன்க்ரீஸ் ஆயிருந்தா அப்படி பண்ணியிருந்திருப்பாங்க பட் ப்ராஃபிட்டும் சடனா இன்க்ரீஸ் ஆக கிடையாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏன் இந்த பம்ப் அண்ட் டம்ப் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும் அதுல வந்து நம்மளுக்கு ஷேர் ஹோல்டிங் தான் தெரியும் ப்ரொமோட்டர் கிட்ட ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு லெவல் இருக்கு ஒரு டீசென்டான லெவல் இந்த ப்ரொமோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அந்த லெவல ஹோல்டு தான் இருக்காரு ஓகேங்களா அதுல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு பர்டிகுலர் லெவல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு குவான்டிட்டிஸ் லெவல் வச்சிருந்தாங்க அப்போ நம்ம வந்து பார்க்கணும் இந்த ஹை இருக்கு இல்லைங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தெரியுதுங்களா செப்டம்பர் கரெக்டாக அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஷேர் ப்ரைஸ பீக்கு கொண்டு போயிட்டு அந்த பீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஷேர்ஸை வித்துட்டு எக்ஸிட் ஆயிருக்காங்க அங்க இருந்து சைட்வேஸ் போயிட்டு ஷேர் ஃபால் ஆயிருக்கு இங்க டபுள் டாப் கிளியரா கிரியேட் பண்ணிருக்கு அப்ப அந்த டபுள் டாப்னுடைய லென்த் அப்படி காப்பி பண்ணாலும் நம்மளுக்கு இந்த நாலாயிரத்தி ஐம்பது நாலாயிரத்தி நூறு அப்படிங்கிற ப்ரைஸ் தான் காமிக்குது ஓகேங்களா இது வெறும் ஆஹ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் தானு கேட்டீங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணதே இந்த கம்பெனில இருக்கிறதே முப்பது லட்சம் ஷேர்ஸ் தான் அதுல இருபது லட்சம் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் கிட்டே இருக்கு அப்போ இந்த ஷேர் ட்ரேட் ஆகிறதே கிடையாது ஓகேங்களா அப்ப ரிமைனிங் இருக்கிறது வெறும் பத்து லட்சம் ஷேர் தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஷேர் அந்த மாதிரி தான் இந்த கம்பெனில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது சடனா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஷேர்ஸ வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணி ஒரு ஹை பிரைஸ் கொண்டு போயிட்டு வித்திருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இப்ப ஃபால் ஆயிட்டு இருக்கு இப்ப அகைன் வந்து பாருங்க எப்படி இன்க்ரீஸ் பாருங்க வெறும் ஒன் பெர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்போ இப்ப அகைன் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது இவங்க எப்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டுல அதே மாதிரி ஜூன் இருபத்தி மூணுல அவங்க இப்ப பாருங்க தெரியுதுங்களா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த பிரைஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பிரைஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டா டிஐஐ பல்க்கை பை பண்ணியிருக்காங்க டிசம்பர் குவாட்டர்ஸ் அந்த டைம்ல ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த ஜூன்ல வந்து ஒரு பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இல்லைங்களா இப்போ மார்ச்ல இருந்து ஜூனுக்குள்ள எஃப்ஐஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மார்ச்ல இருந்து இந்த ஜூனுக்குள்ள பை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் நடந்துறதுக்கு தெரியுதுங்களா வெறும் பாயிண்ட் நாட் ஒன் பர்சென்டேஜ் பை பண்ணதுக்கே இந்த ஹைப் போயிருக்கு ஓகேங்களா இப்போ டிசம்பர் குவார்ட்டரில் வந்து டிஐஐ பை பண்ணியிருக்காங்க அப்போ இங்க ஒரு பிரேக் அவுட் மாதிரி காமிச்சிருக்கு பாத்தீங்களா அதாவது நவம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள ஒரு பிரேக் அவுட் மாதிரி இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க அதனால வெறும் ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்டேஜ் பை பண்ணாலே இந்த ஹைப் வருது அப்போ இவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஷேர் இந்த ட்ரெண்ட்லைன் இப்ப பிரேக் அவுட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நம்ம கிட்ட பப்ளிக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு அது இப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஒன்பதரை லட்சம் ஷேர்ஸ் தான் வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுல ஆயிரம் ஷேர்ஸ் மட்டும்தான் இப்போ மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இன்னைக்கு அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றவங்க அப்படின்னா நாலாயிரம் ஐயாயிரங்கிறது ஆப்ஷன்ஸ்ல சாதாரணமா லாசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த ஷேர்ல பை பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாலாயிரத்தி நாலாயிரம் அப்படிங்கிற லெவலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டாப் லாஸாக திங்க் பண்ணிட்டு பை பண்ணி வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஹைப் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த ஷேரில் என்னுடைய அனாலிசிஸ் இதுதான் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்ஜெல் ஒன் ஜீரோ தான் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி